ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு நம்ம ஆர்க் மெகா போகிமன் மோடேடு கேம் பிளே தான் நம்ம பிளே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு நான் ஒரு சின்ன பேஸ் ஆட்டை கட்டி வச்சிருக்கேன். இந்த பேஸோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, நம்ம எனக்கு தெரிஞ்ச ஆர்க்ல ஃபர்ஸ்ட் கட்டின பேஸ் இதாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டைம்லாப்ஸ் போட்ட பேஸ் இதாக தான் இருக்கும். அதையே கட்டலான்னு அதே தான் நான் கட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சோண்டு டைம்லாப்ஸ் மட்டும் இருக்க போகுது, கொஞ்ச நேரம் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். எதனாலேன்னா இது சின்ன பேஸ்கிறனால. சரி, டைம்லாப்ஸ் மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு வாங்க. ஆனா ஆல்ரெடி பேஸ் இங்க தான் இருக்கு. பேஸ் கட்டி முடிச்சிட்டு தான் நான் இன்ட்ரோவே எடுத்துட்டு இருக்கேன். சரி, டைம்லாப்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, பேஸை சுற்றி காட்டிட்டு ஒரு சிலதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குது. இன்னும் எதுவுமே பண்ணல பேஸ் கட்டினதோட. சரி, கீழே ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும், இந்த பேஸ் தான் கீழே இந்த மாதிரி இருக்கு. என்னடா குச்சியாட்ட நீட்டிகிட்டு இருக்கு. பில்லர் நம்ம கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். கீழே சின்ன இடம், அதுக்கப்புறம் மேலே வந்தால் இங்கே ஒரு சின்ன இடம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் இங்கே நமக்கு கொஞ்சம் ஓப்பன் ஏரியா மாதிரி இங்கே, அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய பேஸு. இந்த மோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு பில்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா கிடையாது. போகிமான் மட்டும்தான் இப்போ இருக்க போகுது. நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த மேப்பில் இருக்கிற எல்லா டைனோவையும் நான் தூக்கியாச்சு. ஒரு சில டைனோ மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பறப்பவனை நான் விட்டு வச்சிட்டேன். ஏன்னா பறப்பவை கண்டிப்பாக நமக்கு தேவை. இப்போதைக்கு பறக்கிறதுல நம்மக்கிட்ட இப்போ பறப்பவன் இருக்கா, அதனால பறப்பவங்க இது தேவைப்படுவான்ட்டு பறப்பவனை விட்டு வச்சிட்டேன். மேபி எனக்கு தெரியாமல் ஒரு சில டைனோ ஸ்பான் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் டைனோ ஸ்பான் ஆகாத மாதிரி நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே போகிமான் வேர்ல்டு, அதாவது இந்த ஐலாண்டு மேப்பே போகிமான் மேப்பாக மாறிடுச்சு. அங்கங்கே போகிமான்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், போகிமானில் பில்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு இடமே பத்தாது. பத்தாதுன்னா இந்த இடக்கு இடமே ரொம்ப 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 பெருசாக தான் இருக்கும். அதனால தான் இப்போதைக்கு இந்த பேஸ் கட்டியிருக்கேன். சப்போஸ் ஃப்யூச்சரில் நமக்கு இன்னும் நிறைய இடம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பேஸை மாற்றிக்கலாம், அங்கே கூட நம்ம போய் கட்டிக்கலாம். இப்போதைக்கு இது போதுமானது தான். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே கிரைண்ட் அடிக்க வேண்டியதுதான். முக்கியமாக நம்ம நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணோம்ல, அதுக்காக. ஐயோ, முக்கியமானது மறந்துட்டு வந்துட்டேன் ப்ரோ. சரி இருங்க, உங்களுக்கு நான் காட்டிடுறேன். பால், நெக்ஸ்ட் பால் என்னன்னா இதுதான், அல்ட்ரா பால் தான். அல்ட்ரா பால் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வேணும். ஓகேவா, எலக்ட்ரானிக்ஸுக்கு முக்கியமான ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. ஏ இல்லையா, சிலிக்கா பில்ஸ் தானா, அது ஐலாண்ட் மேப்லேயே கிடைக்கும். ஆமாம், நான் கூட பாலிமர் எடுக்கணுமே என்னமோன்னு நினச்சி ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம எல்லா டைனோவையும் தூக்கி விட்டாச்சு. பென் குயின் இப்போ ஸ்பான் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை. சப்போஸ் அப்படி ஏதோ ஒன்று ரிசோர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நானே கிரைண்ட் அடிச்சிருவேன். கிரைண்ட் அடிக்கிறேன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம வேர்டு கிரைண்டுன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மீனிங் நம்ம ப்ரோஸ் எல்லாத்துக்கும் தெரியும். சப்போஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் கிரைண்ட் அடிச்சிருவேன், வேறு ஆப்ஷனே கிடையாது. சரி, இப்போ என்ன பண்ணணும், நான் போய் எலக்ட்ரானிக்ஸ் இங்கேயே ரெடி பண்ண முடிஞ்சல பண்ணு. ஏன்னா இன்றைக்கி நம்ம அந்த பாலை ரெடி பண்ணி எவ்வளோ பண்ண முடியுது, 19 போது. இதை வச்சு நம்ம ஒரு 5-6 பால் ரெடி பண்ணி பறக்கிறது இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். டே செல்ல குட்டி, நீ கொஞ்சம் கீழே வர்றையா, எவனோத்தனை சண்டை முடி விட்டு பார்ப்பான். இவனை இவனை சண்டை கட்டி விட்டு பார்க்கலாம். இவனுக்கு எவ்வளோ எழுத்து, 3.4K. நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருக்கான்ல, எப்படி அட்டாக் பண்ணுறான் என்ன மேட்டர் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். என்னடா 1.2K தானா, ஐயோ வேணாண்டா நீ ஏறிக்க. 1.2K அவன் அடிச்சு முடிச்சு விட்டானா. சரி, வேற யார் இருக்கான், நாய்வன் இருக்கு, பைரோர் இறக்கி விடு.
தலைவருக்கு எவ்வளோ? நானும் டேய் என்னடா எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு, லெவலப் பண்ணிவிட்டு தான் ஆகணும். இருங்க எவல்யூஷன் ஏதோ நம்ம ப்ரோ சொல்கிறாங்க, ஆப்ஷனு இதுதான் இருக்குது. எவல்யூஷனுக்கு நான் எங்கே போகிறது? ஒருவேளை மேக்ஸிமம் எவல்யூஷன் ஆனதுக்கப்புறம் தான் இருக்குமோ என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், எவல்யூஷன் ஒரு ஆப்ஷனே காட்டல. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இது மேக்ஸிமம் லெவலப் ஆனால் தான் நெக்ஸ்ட் எவல்யூஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி இப்போ என்ன பண்ணலாம்னா, அவனை உள்ளே தீரு. ஓகே எலக்ட்ரானிக்ஸ் ரெடி ஆச்சுன்னா அல்ட்ரா பால் ரெடி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே எலக்ட்ரானிக்ஸ் ரெடி ஆச்சு, இப்போ நம்ம அல்ட்ரா பாலை ரெடி பண்ணடா. என்னடா ஃப்ளின்ட்டு கைடு மெட்டலு நார்கோ பெர்ரி நார்கோ சாரி ஃப்ளின்ட்டு மெட்டல் மெட்டல் மட்டும் எடு. டே மெட்டல் தயவுசெய்து வச்சுருங்கடா. ஆறு என்னடா மெட்டல் ஸ்டாக்கே முடிஞ்சிருச்சாட்டு இருக்குது. மெட்டல் இல்லை மெட்டல் இல்லை. இருங்க என்னோடய லூட்டெல்லாம் வெயிட்டான லூட்டெல்லாம் உள்ளே வச்சுட்டேன். ஒரே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் கட்டி விட்டு இதில் கொஞ்சம் வெயிட்டான லூட்டெல்லாம் என் பேக்கில் இருந்தது எல்லாம் மூவ் பண்ணியாச்சு. என்னென்ன வேணும் இப்போ பாரு, அல்ட்ரா பாலுக்கு ஃப்ளின்ட்டு கைடு மெட்டலு ஃப்ளின்ட் எங்கடா இருக்குது? ஃப்ளின்ட்டை காணவில்லை. மெட்டல் என்ன பாதி லூட்டு காணாமையாக போயிடுச்சாட்டு இருக்குது. சரி மெட்டல் 30 வேணுமா ஒன்று ரெடி பண்ணாலும் அப்போ ரொம்ப வெயிட் பண்ணி தான் ஆகணும் மாட்டிருக்குது. நார்கோ பெரி அதுவும் கிரைண்ட் அடிச்சு தான் ஆகணும். என்ன நிறைய லூட்டு காணாமல் போன மாதிரி ஃபீல் இருக்குது. சரி இந்த மெட்டல் எடு போய் நம்ம எரிய வச்சுட்டு வந்துடலாம். இன்னும் பில்டிங்கெல்லாம் உள்ளே மூவ் பண்ணல, சீக்கிரமாகவே மூவ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு இந்த சின்ன வீட்லேயே இருக்கட்டும் ஓகேவா. சரி மெட்டலை மூவ் பண்ணிக்க, எரிய வைக்கிறதுக்கு வேறு இது இல்லையா. அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நிறையா கிரைண்ட் அடிக்க போகிறோம். மெட்டல் அது இதுன்னு நம்ம போய் கிரைண்ட் அடித்து எல்லாம் வச்சுட்டு அந்த பால் ரெடி பண்ணி கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இருக்குது. சரி இப்போ நான் உட்டை கிரைண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். உட்டை கிரைண்ட் அடிச்சுட்டு இப்படி போய் மெட்டலை வச்சு விட்டோம்னா இருங்க, அது எரிக்கிறதுக்கு வச்சு விட்டு தானே ஆகணும். அப்போ இன்னும் கொஞ்சம் உட்டுடு போகுதுண்டாடி, நிறையா கிரைண்ட் அடிச்சிட்டேன். போய் இப்போ இதை வச்சு விட்டுட்டு நம்ம மெட்டல் ரெண்டு ஒரு 70 கிட்ட வச்சு விட்டோம்ல, இப்போ அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். தாட்சை விட்டு விட்டு எரி விடு, ரெடியாகட்டும். வேற அங்கே இன்னொரு மெட்டல் எங்கேயும் இருந்துச்சு, இங்கே இருக்குது, இதுலேயும் கொஞ்சம் வச்சு விடு. ஓகே எரிஞ்சிட்ருங்க, நான் போய் டக்குன்னு மெட்டல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு தான் நம்ம போக போகிறோம். வெயிட்டு தாங்கம்மா, வெயிட்டு 880 தானா? வெயிட்டு பிரச்சனை வேறு இருக்கா? ரைட்டு, அப்போ போகிமானுக்கு இது வேறு சரு சருன்னு போகுதே, வேறு வழி இல்லை. இந்த போகிமானுக்கெல்லாம் நம்ம அப்படி போட்டுவிட்டு தான் ஆகணும். சரி இரு பரப்பவனே எடுத்துக்கலாம். நம்ம போகிமான் வேறு ஏதாச்சும் நல்லா போகிமான் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். அப்படியே உள்ளே இரு. ஓகே தலைவர் உள்ளே ஏற்றியாச்சு. பரப்பவனே எடுத்துகிட்டு போகிறேன், மெட்டல் எடுத்துகிட்டு வரக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நல்லா இந்த பரப்பம் எப்படி பறக்கிறான், ஓரளவுக்கு கரெக்டாக பறக்கிற மாதிரி இருக்குது. அவர் ரொம்ப வசையாக பறக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் இவனை வச்சே போய் இது பண்ணிட்டு வந்துடுறேன். ஆனால் இவனே ரொம்ப வசையாக தான் போயிட்டுருக்கான், வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம மாமா மாதிரி போயெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா முடிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி போனோம்னா தான் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு வேணுங்கிற ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். மெட்டல் டி இங்கே எதுக்கு வந்தேன், மெட்டல் பக்கத்து மலையிலேயே இருக்கும். சரி வண்டே வந்துட்டோம், கிறிஸ்டல் எடுத்துகிட்டு போயிடலாம். வேணாம் வேணாம் இங்கே நிறுத்து, இங்கே கொஞ்சம் மெட்டல் இருக்குது, செல்ல குடிக்கலாம். எனக்கு மெட்டல் மட்டும் கொஞ்சம் நிறையா கொடுங்க. 160 டே ஒரு 1000 கொடுக்குடா, அங்கே 30 ரெடி பண்ணுறக்கு ஆப் சீரியான ஒரு 1000 கொடுத்தானுங்கன்னா மெட்டல் பரவாயில்ல. இப்போ என்ன இப்போ ஒரு 500 தான் எடுத்திருப்பேன், 500 இருக்காது, ஒரு 300 இருக்கும். இருங்க இங்கே இருக்கிற எல்லா மெட்டல்கள்லையும் நம்ம அடிச்சுட்டு தான் போகணும். கிறிஸ்டல் அப்படியே எடுத்துக்க கையோட. எனக்கு தெரிஞ்சு லூட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் ஆகிற மாதிரி வைக்கணும், ரொம்ப கம்மியாக ஆட் ஆகிட்டு இருக்கு. சரி அதை நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். அடித்தோம்னா இங்கே அங்கே பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் ஆட் ஆகுது. அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். சரி அதை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போதைக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கேன். ஓகே ஓகே எடுத்த வரைக்கும் போதும். இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு மெட்டலை வச்சு விட்டு மெட்டல் ரெடி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு அல்ட்ரா பால் ரெடி பண்ணணும். அதுதான் டாஸ்க்கு பண்ணிவிட்டு இன்றைக்கி அப்புறம் கண்டிப்பாக ஒரு பறக்கிற போகிமான்னு பிடிக்கணும். மேப் எடு, எங்கே போகிறனே தெரில இந்த இருட்டில். கீழே போகணுண்டா டேய், ரூட்டே சுத்தமாக மறந்து போச்சு. ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு. மீனெல்லாம் ஸ்பான் ஆகிக்கிட்டு இருக்கா? ஓகே மற்ற எந்த டைனும் ஸ்பான் ஆகலையில நான் பார்த்த வரைக்கும். வேறு ஏதாச்சும் ஸ்பான் ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம அதையும் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் வரக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மீன் நெக்ஸ்ட் இன்னொன்று எதுவும் இருக்க மாட்டிருக்கு, மீன்லேயே 2-3 டைப் இதுதானா? ஓகே இதையும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகே இப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மெட்டல் எல்லாத்துலேயும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ இருக்குது, 600 தான் இருக்கா? நான் கூட ஒரு 1000 எடுத்துருப்பேன்னு நினச்சேன், கடைசியாக வெறும் இது தானா? சரி ஓகே 4 இதுக்கு நம்ம 150 வச்சுட்றோம் ஓகேவா. உட்டே 4 இதுக்கு வச்சுவிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்ரு. அப்புறம் எல்லாத்தையும் வச்சு விட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பால் மட்டும் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அல்ட்ரா பால் நம்ம அல்ட்ரா பாலே பண்ணமு, நார்கோ பெரி வேணுமா? இருங்க ஒரே செகண்ட், நார்கோ பெரி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எதனால் இவ்வளோ ரொம்ப கம்மியாக ஆட் ஆகிட்டு இருக்குதுன்னு தெரியல. ஒரு வேளை அந்த மோடு ஒன்று நம்ம நேற்று தூக்கணும் தெரியுமா, அதனால இது இப்படி கம்மியாக ஆட் ஆகுதா? இப்போ போய் நம்ம பாலை ரெடி பண்ணிக்கலாம். பால் டே ஏதோ ஒன்று ஆக்சஸ் பண்ணுறான். ஓகே
இப்போ பால்னு போகிற அல்ட்ரா பாலு எவ்வளோ பண்ண ஒன்று தான் பண்ண முடியுதா? சரி ஓகே, அந்த ஒரு பாலையும் பண்ணு பார்த்துக்கலாம். வேறு என்ன எலக்ட்ரானிக்ஸ் 25 ஒரே ஒரு அல்ட்ரா பால் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அந்த அல்ட்ரா பால் எடுத்து கடைசி ஸ்லாட்டில் வச்சுக்கலாம். ஆமாம், ட்ராங்கியூலாம் நேற்று கொஞ்சம் ரெடி பண்ணலை. ஆமாம், இனி நம்ம அந்த மெத்தேடை யூஸ் பண்ண போகிறதில்ல. நேத்தே சொன்னேன்ல, இனி ஒவ்வொரு இதையும் ஏதோ ஒன்று வச்சு டேமேஜ் பண்ணிவிட்டு ஹெல்த்தை குறைச்சிட்டு பாலை தூக்கி போட்டு தான் பிடிக்க போகிறோம். ஏன்னா இது போகிமான்ங்கிறதுனால இத்தனை நாளாக நம்ம வேறு மாதிரி பண்ணியிருப்போம். பட் போகிமானை எப்படி உண்மையால் கேப்சர் பண்ணமோ அப்படித்தான் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். அப்போ போக போக நமக்கு ஆயுதங்கள் கொஞ்சம் நிறையா தேவைப்படும். அது இல்லாமல் நம்ம போகிமானோட ஹெல்ப்பும் தேவைப்படுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. இப்போ ஒரு போகிபாலில் இறக்கி விட்டோம்னா டக்குன்னு அவனை திருப்பி கூப்பிட்றதுக்கு இருங்க, இன்றைக்கி இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லை இன்னைக்கு, இன்னைக்கு ஒர்க் ஆகுது. நேற்று தான் பக்கு பக்கு மேலே பக்கு நேற்று. டே, அப்போ இன்னைக்கு இருக்கிற போகிமான் எல்லாத்தையும் எடுத்து போயிடாம். ஃபஸ்ட்டு போகிமான் எல்லாத்தையும் நம்ம இறக்கிடுவோம். செல்லக்குட்டிகளை இறங்க, இன்னைக்கு இன்வென்ட்ரி ஒர்க் ஆகுது, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லோரும் வந்துட்டிங்களா? இவங்களை எதில் ஏற்றலாம்? நார்மல் போகி இதுலேயே ஏற்றிடுவோமா? ஏறைய இடம் இல்லை. ஓகே, சரிங்க, எல்லாத்தையும் ஏற்றிட்டு இன்வென்ட்ரியில் தூக்கி போட்டலாம். டீ டி டி பாலை வேஸ்ட் பண்ணாதான் சட்டி. ஓகே, இன்வென்ட்ரி இந்த செட்டிங்ஸ். டேய், என்னடா ஒர்க் ஆகிது? அட, எஃபிபியில் ஒர்க் ஆகாத ஒரு வேலை. ஐயோ, பக் ஆயிடுச்சு ப்ரோ, இதுதான் நல்லா ஒர்க் ஆச்சு பார்த்தீங்களா இல்லையா? அட, நான் பாலை இப்படி பாலை கையில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணோன்னு அது பக் ஆயிடுச்சு. கையில் எதுவுமே இல்லாமல் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணா தான் அது ஒர்க் ஆக மாட்டேருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணால் போயிடுது. இல்லைன்னா நான் மறுபடியும் செத்துட்டு வந்தாக்கி இது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நான் என்ன டவுட் சொல்லிட்டு இருந்தேன், பாலை பற்றி ஓப்பன் பண்ணிக்கேன், பால் ஏதோ ஒன்று இக்யூப் பண்ணேன். இப்போ சண்டை கட்டுறக்கு இறக்கிடுறோம், இவன் தான் பறப்பேன், அடே சண்டை போடுறான்னு இறக்கிடுறோம். அவனும் சண்டை போட்டுட்ருக்கான், திருப்பி டக்குன்னு கூப்பிடணுன்னு எப்படி கூப்பிடுவீங்க? நமக்கு ஒரு சிரமம் இருக்குல்ல, இவனை கிட்டத்தால் போய் அதுக்கப்புறம்தான் நம்ம ரிட்டர்ன் பால்னு கொடுக்கணும். டக்குன்னு இவனை பாலில் கூப்பிடணுன்னா நம்ம வேறு பாலை தான் தூக்கி போடணும், புது பாலை தூக்கி போட்டால் தான் ஏறுவான். கொஞ்சம் சிக்கல் இருக்குது. இப்போ இதை நம்ம கேப்சர் பண்ணால் 1 HP கொண்டு போய் டக்குன்னு ஏறணுண்டான்னு இங்கிருந்தே நம்ம ஏற்றிக்கலாம். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது, கிட்டத்தால் போய் கொடுக்குறக்குலாம் அவன் கொண்டுட்டே போயிடுவான். பெஸ்ட் ஆப்ஷன் சோல் கண்டு தானா? சரி ஏறு பார்த்துக்கலாம். சரி இப்போ என்கிட்ட அடே ட்ராங்க்யூ வேறு, ட்ராங்க்யூ வேண்டியதில் நம்ம அடிச்சு தானே இது பண்ண போகிறோம். சரி வாங்க பார்த்துக்கலாம் போய், இன்றைக்கி நம்ம என்னென்ன போகிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு அப்படியே லைட்டாக பார்த்துட்டு. இங்கே பாருங்கள், பரப்பவனை மட்டும் ஸ்பான் ஆன் பண்ணி விட்டதுனால எத்தனை பரப்பவன் சுற்றிக்கிட்டு இருக்கான்ட்டு. யாரா நீ? வானத்தில் ஹான்ட்ரா? வானத்துலேயும் ஒருவேளை இவனும் பறக்கிற இதாக இருக்குமோ தெரில. சரி இருங்க, எனக்கு கொஞ்சமாச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற போகிமானே. ஒருத்தர் ஏர்லேயே நின்றுக்கிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு, என்னடா இது இப்படி இருக்குது? சேர்மன்ட்டுரா, யாருன்னு பாரு, ஏதோ சடை மட்டும்தான் இருக்குது, சடையாட்டத்தான் இருக்குது. இருடா ஒரு நிமிஷம் நிறுத்தி ஜூம் பண்ணி பார்ப்போம் அவன் யாருன்னு. டேய், கத்தி கத்தி இல்லையா? என்ன பேர் மாறிடுச்சு இப்போ? என்னடா பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. கத்தி மட்டும் தனியாக போயிட்டே இப்படியெல்லாம் பக்கு நடக்க வேண்டாம். பக்கால் உண்மையாலுமே இதான். பாலை தூக்கி போட்டு பார்ப்போமா? சரி, என்னை அட்டாக் பண்ணுறக்கு வேடா. இவனு மேலே ரைட் பண்ணுற முடியுமா? பண்ண முடிஞ்ச செவையாக இருக்கும்ல. வாடா 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 வாட வாடா, இவனை பேசிவ் பண்ணும், இவங்க இது போய் அட்டாக் பண்ணிட போகிறான். வா 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 செல்லக்குட்டி, பால் எடுத்துக்க, வாடா வாடா, இந்த பால் ஏறுறான். ஏறிட்டான செமையாக இருக்கும்ல. ஏறிடுறா ஏறிடுறா ஏறிடுறா. வெளியே வந்துட்டான், 1% சான்ஸா? ஹெல்த்து குறைச்சதை ஏற்றணும், இல்லைன்னா கிரேட் பால் தான் எடுத்தாகணும். ஆடா ஸ்பை கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு 18 வா, 234. இந்த குவாடரி எடுத்துக்கேன், வாடா 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 வாடா. ஆடா அவனை அட்டாக்கும் பண்ண முடியாதா? டேய் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறான். 34, என்னடா இதில் அடித்ததுக்கெல்லாம் டார்ப் போயிடுது. எனக்கு புரியல, மயக்கம் போட வச்சு தான் ஆகணுமோ ப்ரோ? இல்லை ப்ரோ, இவன் யாரில் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான். இவனை மயக்கம் போட வச்சா தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை வாங்கிக்கடாம். கொன்னுட்டியா சட்டி? அம்பு சட்டி எப்படி கொன்னுச்சு? ஆசையாக இருந்தடாடே, இவனை ரைட் பண்ண முடியுமான்ட்டு. கத்தி, கத்தியில் ஒரு சடம் முளைச்சிருக்கு, அவ்வளோதானா? சரி ஓகே, சரி எப்படி இருந்தாலும் நீ கண்ணில் படுவியில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா ப்ரோ? அப்பப்போ பக் ஆகுதா இல்லை உண்மையாலுமே என்னென்னு நடக்குதுன்னு தெரியல. பேர் மாறிச்சு, என்னென்னமோ நடந்துட்டுருக்கு, பார்த்துக்கலாம். அவனை மட்டும் பிடிச்சி என்ன நடந்துருச்சா? மிஸ் பண்ணிட்டேன், நான் மயக்கம் போட வச்சுட்டு இது பண்ணலான்னு நினச்சேன், ஏன்னா எனக்கு அட்டவே இல்லை. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம இன்னொருக்க பார்ப்போம், பார்த்துக்கலாம். புது ஆளை பார்த்து டேன் வெனு சார், 2.3K டேமபிள் கேவோ. இருங்க, அவன் கண்டிப்பாக பால் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவன் உள்ளே ஏற்றிட்டு
இப்போ நான் அவனை போய் டேமேஜ் பண்ண போகிறேன். டே நான் அட்டாக் பண்ண மாட்டேன், நம்பிக்கையோடு வரேன், எனக்கு இதை அட்டாக் பண்ணிடாத. தண்ணியிலேயே நீந்தி போயிட்டுருக்கானே, தண்ணியில் போய் இப்படி இருக்குள்ள அவன் போயிடுவான்னு. டே நில்றா ஒரு நிமிஷம், இது தவக்கலையா? தவக்கலையாடா நீ செல்லக்குட்டி, வாடா வாடா கரைக்கு வாடா. எனக்காக கரைக்கு வந்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம பேசி முடிவெடுத்துக்கலாம். வா 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 வா. கேஸை லீக் பண்ணிட்டு வரோம். ஐயோ ஐயோ மூக்க புடிடாடே, கேஸை லீக் பண்ணிக்கிட்டே வரோம். செம க்யூட்டாக வரான்ல, ஸ்மூத்தாக இருக்குது அந்த பூ ஆடுறதெல்லாம். இந்த இந்த வாங்கிக்க. என்னோட அமைதி ஆயிட்டேன், என்னடா ஆச்சு அமைதி ஆயிட்டேன். ஒருவேளை கரையில் வரமாட்டானோ? சரி இதுதான் நமக்கு கரெக்டான டைமு. அடிக்கடிக்கு டார்ப் ஏறிக்கிட்டு இருக்கு. இது 87 பார்த்து ஒன்று ஈடு போடாத, 290. இன்னொரு அடி அடிக்கலாம், இன்னொன்று கூட அடிக்கலாம். ஓகே இப்போ எடுறா பாலை, கிரேட் பாலை தான் தூக்கி போட போகிறேன். கிரேட் பால்லேயே ஏறிட்டானா ரொம்ப சௌரியம். 20%? ஐயோ ஐயோ, அப்போ இன்னும் 2-3 வாட்டி போட்டு தாங்கணும் மாட்டிருக்கு. ஆக்ரான் தெய்யறா இறா இறா, டக்குன்னு இன்னொரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். 20% சான்ஸ்னா வாய்ப்பே இல்லை பிடிக்கிறதுக்கு. நம்ம ஃபஸ்ட் பால் போடையிலேயே அவனை கேப்சர் பண்ண முடியுமா முடியாதான்னு நம்ம சொல்லிடலாம் கிட்டத்தட்ட. இப்போ 26%னா வாய்ப்பு கம்மி தான், பிடிக்கிறது டவுட்டு தான். இருங்க இவனை இன்னும் கொஞ்சம் ஹெல்ப். ஐயோ சட்டி கொன்றாதிங்கிறதுக்குள்ள நான் போட்டுக்கு கொண்டுட்டேன், போடாடே. சரி வேறு ஆப்ஷன் இல்லை, ஹைடாச்சு கொடுக்குறானே. ப்ரோ வேஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, சாரி ப்ரோ, இது என்னையும் மீறி நடந்துருச்சு. சரி ஃபஸ்ட்டு பறக்கிறது பிடிப்போம், அதுக்கப்புறம் மீதி கிரவுண்டை பார்க்கலாம். ஓகேவா, இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். டே தலைவா, இவன் எனக்கு ஞாபகம் இருக்குது, பால்வெல்ல நம்ம பண்ணியிருக்கோம் இவனை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரக்கை கூட வச்சுருந்தான்னு நினைக்கிறேன், இந்த இதில் ஒரிஜினலில் ரக்கை இல்லையாட்டிருக்குது. ஆக்ரான் ஞாபகம் வச்சுக்கிறேன், அவளாம் ரொம்ப ரேரு தான் எனக்கு தெரியும், ஏன்னா பால்வெல்ல ரேராக இருந்தான், அதனால் அதை வச்சு சொல்கிறேன். சரி வாங்க பறக்கிறது தான், வேறு எதை பற்றி யோசிக்க, அதை ஃபஸ்ட்டு பறக்கிறது, அதுக்கப்புறம் தான். ஓகேவா, பறக்கிறத மட்டும் தேடு. அப்படியே டைனோக்கு இது எங்காச்சும் ஸ்பான் ஆச்சுன்னா ப்ரோ ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்கள், நான் அந்த டைனோ ஸ்பான் ஆகுறதே ஆஃப் பண்ணி வச்சிட்றேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் எதுவும் வரலாம். என்னடா அது பறக்கிறதா என்ன? ஃபியரோ நேற்று கூட பிடிச்சி பல்ப் வாங்கினமே, அதுக்கெல்லாம் அல்ட்ரா பல் ரெடி பண்ணிட்டு தான் பிடிக்க முடியும். இங்கே ஒருத்தர் இருக்கான், நாய்வன். நாய்வன் ஆல்ரெடி இருக்கான் நம்மகிட்ட. நாய்வன் வச்சு ரைட் பண்ணலாம், அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது ஒன்று தான். பட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரைட் பண்ணுறேன்னா அதுலேயே ரைட் பண்ணுவேன். அடப்பா வீலா மேப் ஃபுல்லாக பரப்பவும் தாண்டா இருக்கும். ஏதோ சவுண்டு கேட்டேன், உய் பிக்காச்சா இருக்குமா ஏதோ ஒரு போய் பிக்காச்சு. பிக்காச்சு ஃபஸ்ட் டைம் பிக்காச்சு பார்க்குற செல்ல குட்டி, பிக்காச்சு பிக்காச்சு தானே, பிக்காச்சு தான். அடப்பாவி பிக்காச்சு கொண்டுட்டியாடாடி பிக்காச்சு. என்ன பிக்காச்சு பேர் எதாவது போட்டிருக்கு? என்னடா என்ன தூக்கிட்டு போறேன், ரைச்சுவா என்னடா அது, ரைச்சுன்னு போட்டிருக்கு பேரு, பிக்காச்சோட பேரு. இது யாரு ப்ரோ? சக்தியெல்லாம் ஒவ்வொன்றும் வர ஆரம்பிக்குது. சைனி பிக்காச்சு பிடிக்க முடியுமா? சைனி பிக்காச்சு, டே சைனி பிக்காச்சாச்சு பிடி கொடுங்கடா டே, ஆசையா தோல் சப்பி லோக்கார வச்சுட்டு போகலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது. டே டே டம்மு டும்மு ஆரம்பிச்சிருச்சு, இங்கே பாருங்க வேற மாதிரி. இதுக்கப்புறம் ஃபுல்லாக டம்மு டும்மா தான் இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன், இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். டே ஆசையாக பிக்காச்சுவா, இருங்க அந்த பிக்காச்சு நான் பிடிக்காமல் போக போகிறதில்ல. ஆனால் பிக்காச்செல்லாம் இதில் நார்மல் பாலில் பிடிக்க முடியுமான்னு தெரியலையே. சரி வா ட்ரை பண்ணிப்போம். அப்படியே பிக்காச்சு கொண்டுறதிங்கடாடி, பிக்காச்சுவை கொல்றதுக்கு தான் இவனுக்கு வந்திருக்கானுங்க. அப்போ அவனுக்கு அடிச்சு சாவடி, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. பிக்காச்சு மேலே கை, இன்னும் பிக்காச்சு போட்டு இருந்துச்சிட்டானா? அட பாவிகளா, போயிட்டு வரக்குள்ளே பிக்காச்சு போட்டு இருந்துச்சிட்டாங்க சைனி பிக்காச்சா. டேய் இவன் மேலே ஏறி ரைட் பண்ண முடியுமா? பீ ட்ரில்லு இருங்க, இவனை ஹெல்த்து குறைச்சி விட்டு. ஐயோ இவன் மேலே வரானே. டே பீ ட்ரில்லு உன்னால் ரைட் பண்ண முடியும், ஏ பீ ட்ரில் கூட ஓட்டுற மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். டேய் அக்கட்ட போங்கடா, லைனாக வந்துக்கிட்டு இருக்கானுங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. எங்கே போனாவா பீட்ரில்? பீட்ரில் உன்னை கேப்சர் பண்ணி ரைட் பண்ணல நினச்சி எங்கே போடா போனேன்? சரி நீயாச்சு வாடா, உன்னை நீ ஏதோ பறக்கிற டைனோ மாதிரி தான் இருக்கேன். கொஞ்சம் வந்து அண்ணனுக்கு டே இவனுங்களாம் வேலைக்கு ஆமாடாங்க, மயக்கம் போட வச்சு தான் ஆகணும், ஒரு ஆப்ஷனே இல்லை. ஏத்து பறக்கிற வேரியண்ட்டுக்கு எனக்கு வேறு வழி தெரில. டார்புரி ஏறம்மா நீ, இது உங்களுக்கு நோட் பண்ணிங்களா? ஏ அவனோட டார்பர் இல்லை, அவனோட டார்பர் செக் பண்ணு. ஆஹா ப்ரோ ஆவா, இப்போ போகிமான் மோடு இப்போ தான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு மாட்டிருக்குது.
போகிமான அவனுங்க. ஆமா மோட் கிரியேட் பண்ணவ அதை யோசிக்காமையா இருந்திருப்பான். நான் ஸ்டார்டிங்ல அதை யோசிக்கலையேன்னு நினைச்சேன், ஆனா இப்ப யோசிச்சிருக்கான். இப்பதான் அந்த மோடே யோசிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டிருக்குது. பாத்தீங்களா, டார்பர் விட்டால் டார்பர்லாம் அவ்வளோக்கா ஏறமா நீங்குது. சரி பாலை தூக்கி போடு. அவன் பிடிக்கிறானோ இல்லையோ, இந்த ஏறுறோம் அமைதியாக ஏறு. இவனையும் தூக்கி போடுறோம். இப்போ ஏறுங்கடாடி. 12% தானா பீட்ரில்? டே ராட்டு, நீ வேற ஏன்டா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க? வாரமாக போடான். இவனுக்கு ஹெல்த்து குறைக்கணும். ஹெல்த்து குறைக்கிறதுக்கு தான் எனக்கு வேற வழி தெரியாமல் இருக்கேன். எல்லாம் யார்லேயே பறக்கிறானுங்க. ஏன் பீட்ரில் ஹெல்த் குறைஞ்சிருக்கு? அட பாவி, எவனா பீட்ரில் கொண்டது? உன்னையாச்சும் பிடி கொடுக்கணும். ஏடா அப்படி சாவடிக்கிறீங்க? அட பாவிகளா. சரி இந்த இடம் வேணாம், பறப்பான். அண்ணனை வேற எங்காச்சும் கூட்டிகிட்டு போடா. இந்த இடம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. சரி இது எடுக்கிறதுக்கு வேற இது எடுத்துட்டு இருக்கேன். பறப்பான் வாடா, நம்ம வேற இடத்துக்கு போய் நம்ம நல்லா பறக்கிறதே இது பண்ணிக்கலாம். யாரு நாய்வனா? தெரியுமே, நாய்வனை தவிர வேற ஏவன் நம்ம கண்ணில் பட மாட்டான். ஆனால் ஒரு வழியாக பிக்காச்சு பார்த்தாச்சு, டம்மு டுமி பார்த்தாச்சு. இந்த டம்மு டுமு போதும். இங்கே ஒரு திருக்கம் கேரிசட், கேரிசட் ப்ரோ பேரெல்லாம் தப்பா தப்பா தான் படிப்பேன். மன்னித்துக்கோங்கள். டி ட்ராகனா நிறுத்துறோம். ஒரே நிமிஷம் அவன் நம்மளை அட்டாக் பண்ணுவானாட்டிருக்குது. பீட்ரில் எங்கேயும் வந்துடுச்சா? டீ ஸ்பை கிளாஸையே ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எடுக்க வச்சிடணும். வாடா 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 பீட்ரில், உன்னை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அடிடம் சுண்டலி வேற. பீட்ரில் சொன்னால் கேளு, நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம். நான் உனக்கு எவ்வளோ தேன் வேணுமோ தரேன். ப்ளீஸ் எனக்காக இன்னைக்கு நீ கேப்சர் மட்டும் ஆயிரு. இப்போ பால தூக்கி போடுறாடி. நில் இரு இரு, பால வேஸ்ட் பண்ணிடுறதா? ஓகே கிரேட் பால் போட்டிருக்கேன். கிரேட் பால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 19%? ஐயோ கிரேட் பால் அழைக்கல. அப்போ அல்ட்ரா பால் எடுத்தா தான் நம்ம மேக்ஸிமம் எல்லா டைனும் இது பண்ண முடிய மாட்டிருக்குது. சரி இருங்க, இன்னொரு கா தூக்கி போட்டு பார்ப்போம். நம்மகிட்ட இன்னும் 20 இருக்குல்ல. இந்தான் இப்போ பர்சன்டேஜ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டே ரேட்டு ஓடுறான். 19 வாய்ப்பே இல்லை. ஒரே வழி நமக்கு அது மட்டும்தான். ஓகேவா, இவ்வளோ நேரம் சுற்றி ஒன்று கூட பிடிக்கலின்னு தான் லைட்டாக வருத்தமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் அல்ட்ரா பாலில் ஏறுவானுங்களாட்டிருக்குது. இல்லைன்னு என்ன நிறையா ட்ரை பண்ணலாம். இடையில வேற அவன் அட்டாக் பண்ணியே சாப்பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனும் ஒருத்தன் கில் பண்ணவும் உள்ள பறந்து பறந்து போயிடுறானுங்க. அதனால கொஞ்சம் நல்ல இடத்துக்கு போய்க்கலாம். ஆ இவனை பிடிப்பான், அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்ல. ஆனால் இவனுக்கு அல்ட்ரா பால் வேணும். டைனோ பார்த்தம் பறப்பியாடா? பறந்தானா பரவாயில்ல. ஏறான். ஐயோ ஸ்பைக்லாம் சொல்த்தாதரா சட்டி. சோல் கண்ணை மட்டும் ஏறுறான். இவன் பார்த்தாவே பல்காக இருக்கானே, ஒரே அடியில் போட்டு நிஞ்சிருவானா நம்மளை? டே இவனை பறக்கிறான்டா. டம்டு முட்டை நோவாது. டே அப்போ கண்டிப்பாக அது பிடிச்சாகணும்டா. இன்னைக்கு அல்ட்ரா பால் ரெடி பண்ணி. அல்ட்ரா பால் ஒன்று இருக்குது, தூக்கி போடலான்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் மாத்தலைன்னா என்ன பண்ணுறது? டே கொஞ்சம் வெயிட் பண்ணுறா செல்லக்குட்டி அண்ணனுக்காக. ஆனால் கோடாரியில் அடித்தா டார்பர் ஏறுது, அது எப்படி? அதுதான் எனக்கும் புரியல. 911 டே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறான். 824 டம்முடும் அங்கே போய் போட்டுக்கேன். எனக்கெல்லாம் ஒன்றும் போட வேணாம். நான் உன்னை கேப்சர் பண்ணி நல்லா வாழ வைக்க போகிறேன். சொன்னால் புரிஞ்சுக்கிட்டாரே. 384 இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். டே கிருகிருன்னே வந்துட மாட்டிருக்கடா. எனக்கு தலையை சுற்று விட்டுக்கிட்டே இருக்கான். 209 டே டம்முடும் வேண்டாம். ஹெல்த் இல்லை, வேண்டாம் ஆனால் ஹெல்த் இல்லைன்ட்டு வந்துகிட்டு இருக்கான். ஒரே ஒரு அடி அவ்வளோதான்டா. இப்போ கிரேட் பால வேணாண்டா, அடிக்காதடா. ஏறோம். அல்ட்ரா பால் எங்கே போச்சு? அல்ட்ரா பால் வேஸ்ட் பண்ணிட்டேண்ணா. ஐயோ அல்ட்ரா பால் வேற நான் எங்கே போட்டேன்னு தெரியல. இருங்க இன்வென்ட்ரியில் இது இருக்கா ப்ரோ? அல்ட்ரா பால் எப்போ தூக்கி போட்டேன். ஏ ஏறிட்டானா ப்ரோ? ஏறிட்டான் ப்ரோ. என்னால் நம்ப முடியல அவனை கேப்சர் பண்ணிட்டேன்னு. அவனுக்கெல்லாம் அல்ட்ரா பால் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அட பாவி, பரவாயில்ல பறக்கிற தைரியம் எனக்கு கிடைத்து விட்டது. ரொம்ப நேரம் போடானதுக்கு இவன் தான் கிடச்சிருக்கான். என்ன பவரு ஓனரு ஹெல்த்து வெப்பனு? இதே வெயிட்டு மட்டும் இருந்தால் இவனால் ஏறி ரைட் பண்ண முடியும். வெயிட் தாங்க வேணான்னு தெரியல, போய் பார்ப்போம். ஓகே கேப்சர் ஆகிட்டான். ரைட் இருக்கா? வெயிட்டு தாங்குவியா? அப்பாடி வெயிட்டு தாங்குறான். ரைட் பண்ணுறான் வேற லெவலு. ஆனால் ரைட் பண்ணால் இந்த போகிமான் டைனோ பொறுத்த வரைக்கும் ரைட் பண்ணுறேன்னா இப்படி தாம்பரும் இருக்கும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஓகேவா, இன்னும் ஸ்பீடாக இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம எஃப்பிபியில் போட்டு ரைட் பண்ணிக்க வேண்டிதான். ஆனால் எஃப்பிபிலையும் என்னடா சவுண்டு? எஃப்பிபிலையும் டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னும் எஃப்பிபியில் டிஸ்டர்ப் பண்ணாத டைனோ ஏதோ ஒன்று எடுத்து அப்படி போட்டு ரைட் பண்ணிக்க வேண்டியதானே. இப்படி போட்டோம்னீங்களே, அது பார்க்குறக்கு நல்லா இல்லை. ஆனால் ஸ்மூத்தாக ரக்கையை விரித்து இதே ஸ்பீடாக போனான்னா செம்மையாக இருக்கும். பவரை போடு.
போடு டம்மு பவரு, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டம்மு பவர் போகிமான் இதுதான். நெருப்பு போட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு பவரு வால் அட்டாக்கு. நெக்ஸ்ட்டு 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 பட்டன்லாம் கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதான், எப்படியோ ஒரு டம்மு பவராச்சு பார்த்தாச்சே. இதுக்கப்புறம் வரதெல்லாம் டம்மு டம்மா தான் இருக்கும். போடுறா போகிறேன். இங்கேடா அங்கே போட்டுட்ருக்கேன், கீழே பார்த்துக்கிட்டு இருந்தான். கீழே ஆல்ரெடி சண்டை கோயிங் ஆன். எவனே போடு, கீழே போடு, டம்மா போடுறான். அப்படி போடு. ஓகே சூப்பரு. சரி நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியா. பீக்காச்சு இருக்க மாட்டிருக்குது. பீக்காச்சு இங்கே பார்த்தனே இப்போ தான். என்னடா ஹெல்த் குறையுதா? எவன்டா அவன்? இல்லை எனக்கு யாருடா கண்ணுக்கே தெரியாமல் அட்டாக் பண்ணுறது? டே சொல்லிட்டு அடிக்கடா, சொல்லாமையும் அடிச்சா டே. எங்கிருந்துடா அடிக்கிற? இவன் தான் நட்ருக்குது, ஹைப் நோவாட்ருக்கு. சரி போகலாம் நம்ம. அவ்வளோதான், நான் சாக போகிறேன் கொஞ்ச நேரத்தில். டேய் வழக்கம் போல் இவனோட வேலை, அவனோட வேலை அந்த ஆமை அடிச்சிட்ருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிட்ருக்கானே. டே எனக்கு கொள்றேனா கொள்ளுங்கடா டே. இப்படி என்ன பண்ணாதீங்கடா ப்ரோ. ஃபைனலி இவன் தான் கன்ஃபார்மு வந்து அட்டாக் பண்ணிட்டு போகிறான். போதுங்க நீடோ குயினா, நீடோ குயின் எங்கே பார்த்த மாதிரி இருக்கலாம். சரி எப்படியோ அவனை உயிர் காப்பாற்றி வச்சல, அது வரைக்கும் சந்தோஷம். ஃபைனலாக இங்கே வந்தாச்சு. இன்னும் நம்ம நீ அல்ட்ரா பால் மெட்டல் கட் நிறையா வேணும். நம்ம பெரிய ஃபோர்ஜ் பண்ண மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பெரிய ஃபோர்ஜுக்கு என்ன வேணும் பாரு. பெரிய ஃபோர்ஜுக்கு 2500 மெட்டல் வேணுமா? கிறிஸ்டலு, சிமெண்டிங் பெஸ்ட்டு இதெல்லாம் வச்சு தான் இது பண்ணோம். அதுக்கு நான் இதே இன்னும் நிறையா வச்சு விட்டு நிறையா அவனை ரெடி பண்ண வச்சுருவேன். சரி இப்போ எவ்வளோ? 60. ஓகே ரெண்டு பால் ரெடி பண்ண முடியும். இங்கே ஒரு 70. ஆமாம் இங்கே ஒரு 60. பரவாயில்ல. நம்ம நாளைக்கு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மீன் ஸ்பான் பண்ணுறதை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதோ ஒன்று டைனோ நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைனோவை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு மெட்டல் நிறையா எடுக்கணும். ரிசோர்ஸ் கொஞ்சம் நிறையா வர மாதிரி பண்ணணும். ஓகேவா? ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம வருஷக்கணக்காக கொஞ்சம் கிரைண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸும் கொஞ்சம் நிறையா வர மாதிரி செட் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு இவனை பிடிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நினைக்காததெல்லாம் நடந்திருக்கு. எப்படி? சரி அவனை இறக்கி விடு. டேடி அவனை பால்லேருந்து இதில் ஏற்று, பால் இருக்கிறவன் எல்லாத்தையுமே இறக்கி விட்டுறலாம். ஓகேவா? பானம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை இறக்கி விடு. ஆ பால் அவ்வளோதான் இருக்குது, பால் அவ்வளோதானா? அப்போ அவன் எங்கே போனான்? நெருப்பு செத்து போயிட்டானா? ஒரு வேலை இருங்க, ஒரு வேலை இதில் ஏற்றிட்டனும். ஆ இங்கே இருக்கான் ஹாரிசோடு போய். ஏ செமையாக இருக்கான் ப்ரோ இவன். செமடா செல்லக்குட்டி, வாடா வாடா வாடா. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டம்மு போடுறதான். இப்போ எப்படி ஸ்லோவாக ரக்கி ஆட்டிக்கிட்டு இருக்கான் இதே மாதிரி. ஆனால் சர்றுன்னு மூமெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணனா செமையாக இருக்கும். எவனாச்சும் போய் அட்டாக் பண்ணணுமா? இருங்க லெவலப் வந்துருக்கு. வெயிட்டை போட்டு விட்ற டே. வெயிட்டு நெக்ஸ்ட்டு ஹெல்த்து. ஓகே போய் இவனுக்கு எவ்வளோ ஹெல்த்துன்னு ஃபஸ்ட்டு பாரு. எவ்வளோடா ஹெல்த் உனக்கு? 500 தானா? இவனை கொண்டு போய் அட்டாக் பண்ணா இவன் தான் சாவான்னு நினைக்கிறேன். சரி நீ உள்ள ஏறுறடி. அப்புறம் போகிவனுக்கெல்லாம் ஹெல்த்தெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஒரு வேளை நம்ம அடித்து பாலில் ஏற்றணும்னா அவன் கம்மியாக தான் கொடுத்துருப்பான்னாட்டு இருக்குது. ஆமாம் ஆமாம் கரெக்டு கரெக்டு. சரி ஏறிக்கேன், நான் போய் மெட்டல் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா? சரி பால் இப்போ ரெடி பண்ண முடியுமில்ல? இருங்க பால் இன்னும் எவ்வளோ பண்ண முடியுதுன்னு நான் பார்த்துக்குறேன். பால், அல்ட்ரா பால், எலக்ட்ரானிக்ஸ் வேணுமா? ஓகே அப்போ சிலிக்கா பெல்ஸ் போய் எடுத்துகிட்டு வரணும். சரி இன்னைக்கு இவனை வச்சே போய் வேணாம். அவன் ஒருத்தன் தான் நல்லாயிருக்கான். பரப்பவன் எடுத்துகிட்டே போவோம். பரப்பவன் எடுத்துகிட்டே போய் சிலிக்கா பெல்ஸ் டக்குன்னு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எங்கேன்னு தெரியும்ல, பனி பிரதேசத்துக்கு பக்கத்தில். ஆனால் இன்றைக்கும் நிறையா போகியமான்னு பார்த்தேன். அப்புறம் நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான போகியமான் இருந்துக்கிட்டே இருக்க மாட்டேங்க இருக்குது. டெய்லி புதுசு புதுசாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இதை மாற்றியே வச்சுட்டு ஸ்லாட்டு 6 நம்பரே தான் நான் அழுத்திக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் மாற்றி வச்சாச்சு. சரி கும்பலி போடுறாடி. எங்கடா உன்ன கூட காணா? டீ எவனும் அட்டாக் பண்ணுறக்கு வராண்டா. பேபியா? ஸ்குவர்டில், ஸ்குவர்டில் இவன் வார் டர்ட்டில். இவனை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஏ ரிசோர்ஸஸ் ஸ்பானே ஆகலீங்க. சிலிக்கா பில்ஸ் நேற்று எடுத்தோம்ல, திரும்ப ஸ்பானே ஆகலை. என்னடா அது, இப்படியெல்லாம் நடக்குமா என்ன? இந்த இடத்துல சிலிக்கா பில்ஸே ஸ்பான் ஆகலை. இதுக்கு கீழே போகிறது ஆபத்து. சரி வாங்க போகலாம். வந்தது வேஸ்ட்டு தான் இப்போ. சரி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். நிறுத்துறா வண்டியா தலைவா ஏறிக்கேன். ஓகே இன்னைக்கு கேப்சர் பண்ணிட்டு வந்தா இறக்கி விடு.
ப்ரோ சீரியஸாக நினைக்கல இவனை கேப்சர் பண்ணுவாடா. பேண்ட்டு போடலையா? இருங்க பேண்ட்டு போட்டு வரேன். பேண்ட் ஒன்று ரெடி பண்ணிக்க. லெவலப் வந்திருக்கான். எதுக்கு போடலாம்? கிராஃப்டிங் ஒன்று போட்டு விடு. கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு இருக்கான் ப்ரோ. ஃபைனலாக இன்றைக்கி நம்ம இவனை கேப்சர் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் இவனை பிடிப்பன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. போகிற வழியில் ஒரு சில போகியமானால நான் பார்த்தேன். அவனை பிடிக்கலான்னு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் என்னென்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் கேப்சரே பண்ண முடியல. பால் நீ நெக்ஸ்ட் பால் கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும். அந்த பால் இல்லாமல் நம்மளால் பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே டைனோ எல்லாத்தையுமே தூக்கி விட்டாச்சு. அந்த மீன் அதுக்கப்புறம் பறப்பவனை தவிர அதையுமே பறப்பவன் இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா பறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நல்ல போகிமான் வர வரைக்கும் பறப்பவனை வச்சு தான் ஓட்டணும். இவனும் நல்லா தான் இருக்கான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த போகிமான்லாம் ஒரு சில பிரச்சனை வருது. வெயிட் பிரச்சனை. நம்ம மெட்டல்லாம் கிரைண்ட் அடிச்சுட்டு வரோம்னா வெயிட் தாங்க மாட்டேங்கிறானுங்க. என்னன்னு தெரில. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கெல்லாம் பறப்பவன் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதனால பறப்பவன் இருந்துட்டு போகிறோம். அது பெருசாக நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மீன், மீனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம். மற்ற வேறு எந்த டைனோஸ் பானான மாதிரி தெரில. நீங்கள் ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். சரி ப்ரோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு லெவல்ன்றச்சியான ஆர் கேம் பிளே வீடியோஸ் வந்துக்கிறேன். அதுவரை டாடா பை பை. சீ கைஸ் எல்லாருக்கும் பாய்.